இந்த 500 ரூபாய் இவங்க கொடுக்கற வாக்குக்கு காசு விடுற காசை உங்கள் சந்ததியினுக்கு உங்கள் பேரம்பேத்திக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்துட்டு போக போறீங்களா? அதையா வைத்துட்டு போக போறீர்கள்? இந்த பூமியை வாழுகிற உங்கள் தலைமுறை பிள்ளைகள் உங்கள் சந்ததியினர் வாழுகிற பூமியாக வைத்துவிட்டு போக வேண்டும் என்ற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கா இல்லையா? 30 வயதிலே மூச்சு திணறல் வருகிறதே காரணம் என்ன? காற்று நஞ்சாகிவிட்டது. ஒரு மனிதனுக்கு 422 மரம் தேவை சராசரி ஆவரேஜ். கனடா என்கிற நாடு ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் வைத்திருக்கிறது. அந்த நாட்டின் பிரதமர் இது போக இன்னும் 100 கோடி மரங்களை நட உத்தரவிட்டிருக்கிறேன் சொல்றார். இங்க ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை 1000 கார்கள் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்குது எண்ணி பாத்துக்க. மரத்தின் அருமை உனக்கு தெரியுமா? நீ ஆக்சிஜன் மூச்சு காற்றுங்கிற உயிர் காற்றுங்கிற நச்சு காற்றை உயிர் காற்றாக மாத்தி தருகிற பணியை உலகத்தில் மரங்கள் மட்டும்தான் செய்யுது. அதே அவங்களுடைய கிளீன் இந்தியா கொண்டு வந்த பெருமக்கள் ஏன் கிளீன் இந்தியா கொண்டு வருது? எல்லாமே இலவசம். அவன் உங்களுக்கு பேட்டி கொடுப்பேன், பேட்டி கொடுப்பேன், சட்டை கொடுப்பேன், 1000 ரூபாய் காசு கொடுப்பேன், ஒண்ணும் பண்ண முடியாது. 3 நாள் என் வீட்டுக்கு போனா யாருன்னு கேட்பேன். அதுக்கு உண்டாயிட கூடாது. எவனா இருந்தாலும் நம்ம கேட்கலாம். உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு நீ செய்யா நம்ம கேட்கலாம். அவன் நீ யாருன்னு கேட்க விட்டுற கூடாது. என்னங்கய்யா வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? எது வளர்ச்சி? இத்தனை தேவாலயங்கள், இத்தனை பள்ளிவாசல்கள், இத்தனை கோயில்கள், உங்கள் ஜபம், உங்கள் பூஜை, உங்கள் தொழுகை, உங்கள் அணுகை, ஒரு அடி ஒரு அங்குலம் மலையை வளர்த்து காட்டுமா? நீ வெட்டிக்கிற இது விட்டலாச்சாரியார் படமில்லையின் உடன் பிறந்தார்களே. ஒரு மந்திர கொலை வைத்து மலையை வளர்ந்து விடு என்றால் வளர்வதற்கு செத்தாய். மலையற்ற நிலம் வாழை வனம். எந்த உயிரினும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ எச்சரித்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உன்னை காப்பாற்றுவதில் எவனும் இல்லை. எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் நீ சாவது சாவதுதான். உன் தாய்க்கு நோய் இருந்தால் அது உனக்கு வரும், உன் சேய் உனக்கும் வரும். உன் தாய்க்கு காச நோய் இருந்தால் உனக்கு வரும். உன் தாய்க்கு புற்று இருந்தால் உனக்கு வரும். உன் தாய்க்கு இளம் வயதில் இதய அடைப்பு வந்தால் உனக்கு வரும். என்ன இருக்கிறதோ உனக்கு வரும். அப்ப தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வரும் என்றால் பூமி தாய்க்கு நோய் இருந்தால் உனக்கு வரும். அவள் தான் உனக்கு தண்ணி தரணும், அவள் தான் காற்றை தரணும், அவள் தான் உனக்கு உணவை தரணும். அவளுக்கு நோய் இருந்தால் இதுவெல்லாம் நோயாகி போகும். சாப்பிட்டு நீ நுகர்ந்து சாக வேண்டியதுதான். இந்த சூழலில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். இதை இந்திய அரசியல் கட்சிகளில் ஒரு தலைவன் கூட உனக்கு சொல்லித்தர மாட்டான். இது என் தாய் மேல சத்தியம். ஏன் நான் இதற்கு போதிக்கிறேன், ஏன் போதிக்கிறேன்? எனக்கு உன் வாக்கு முக்கியம் அல்ல, உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். நான் இந்த ஓட்டுக்காக வந்தவன் அல்ல, நீ பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக வந்தவன் என்பதை புரிந்து கொண்டு நீ எனக்கு வாக்கு செல்வது. அதற்காகத்தான் இவ்வளவு நேரம் கத்திக் கொண்டிருக்கேன். நீட்டு தேர்வு, அதுல என்ன வருது? தரமான மருத்துவரை உருவாக்குவது. தெளிவா விளங்கிக்கணும், தரமான மருத்துவர். 1200+2 மதிப்பெண், 1199 வாங்கின நான் நீட்டுல தோர்த்துட்டா மருத்துவம் படிக்க தகுதியற்ற மாணவன். 850 மதிப்பெண், எல்லையில பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன். நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன். இந்த முறையை எதிர்க்காமல் எப்படி ஏற்ப? இது எப்படி ஏற்ப? அப்ப நீட்டு தான் தகுதியானது இந்த தேர்வு தானே. அதுக்கு ஒரு சிலபஸ் வையி, +1+2 தூக்கிடு, நேரடியா நீட்டை படிக்க வையி, படிக்க வச்சு தேர்ச்சி வச்சு நீ தேர்வு பண்ணிக்க. அப்படின்னா அது மாற்று. என் அன்பிற்குரிய உறவுகளே, உங்களுக்கு தெரியுமா இந்த நாட்டில் நடக்கிற 90% குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் இந்த டாஸ்மாக். செய்தியை திருப்புங்க. செய்தி எப்படி வரும்? சாலையில் விபத்து, நேருக்கு நேர் மோதிக்கொண்ட வாகனங்கள். என்னடாண்டு காவல்துறை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த நேருக்கு நேர் மோதிக்கிடுச்சு இல்லையா, இந்த நேருக்கு நேர் மோதிக்கொண்ட 2 அந்த ஓட்டுநர்களும் மது போதிலே இருந்திருக்கான். அடுத்த செய்தி, வீடுகளில் ஏறி குதித்து திருட முயன்ற இளைஞர்கள். என்னடான்னு காவல்துறை போய் பிடிச்சிருச்சு. விசாரிக்கும் போது அவர்கள் நிறைந்த கஞ்சா போதையில் இருந்திருக்கிறார்.
அடுத்த செய்தி, 5 வயது குழந்தையை கற்பழித்து விட்டான். ஒரு 5 வயது குழந்தைங்க, அது ஒரு பாலியல் உணர்வோடு ஒருத்தன் பார்க்கறான்னா அவனுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். பாலியல் உணர்வு ஒரு குழந்தை மீது வருகிறது என்றால் அவன் நல்ல மனநிலையில் இருந்திருந்திருப்பானா, அல்லது கஞ்சா போதையில், மது போதையில், நிறைந்த போதையில் இருந்திருப்பானா என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கணும். அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சாராய கடையை ஒழிக்கணுமா வேணாமா? இதற்காகவாவது நமக்கு வாக்கு செலுத்தி எங்களை நீங்க வெல்ல வைக்கணும். எல்லாவற்றுக்கும் வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, வேட்டிக்கு வரி, சட்டைக்கு வரி, சேலைக்கு வரி, நகைக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட் ரொட்டிக்கு வரி 18 விழுக்காடு, ஆனால் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு தான் வரி. நாடு யாருக்கானது என்று பாருங்க. பார்வையற்றோர் எழுதி படிக்கிற, பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி. கேட்கும் திறனற்றவர்கள் பொருத்துகிற செவி கேள்வி, இந்த திறன் கருவிக்கு வரி. நடக்க இயலாதவர் பயன்படுத்துகிற 3 சக்கர வாகனத்திற்கு வரி. ஆனால் இவ்வளவு வரி. ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை படிக்கும் போது பட்ஜெட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருகியிருக்கிறது. இந்த வருவாய் பெருக்கத்திலிருந்து நாட்டு மக்களின் நலனுக்காக, கல்விக்காக, மருத்துவத்துக்காக, சாலை போடுதல் பராமரித்திற்காக இப்படி ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? இது கொள்கைக்காக கூடுற கூட்டம், உணர்வு எழுச்சியில் ஒன்றிணைகிற கூட்டம். காலங்காலமாக வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகள் தன்னெழுச்சியாக மேலெழுகிற கூட்டம். வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக துளிர்ப்பது போல வீழ்ந்த தமிழ் பேரின பிள்ளைகள் மொத்தமாக கிளர்ந்து எழுகிற புரட்சி படை இது. நான் தமிழ். எல்லாருக்கும் ஒளி வாங்கி நான் தமிழ் ஒளி வாங்கி மைக் செலுத்தி வாக்களிங்க. வரிசையின் 2 மறந்துடாங்க. வேற யாரு கேட்டாலும் வாக்களிக்காங்க. நாம் தமிழுக்கே வாக்களிங்க. சாம்பார் வடை வீட்டில் எல்லா பேரும் போட சொல்லுங்கம்மா, நீங்களும் போடுங்க. ஒரு மாற்றத்தை கொஞ்சம் உருவாக்குங்க. போட்டுக்கிட்டே இருக்காங்க. வருங்கால தலைமுறை இந்த பிள்ளைகளுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி. முக்கியமான மருத்துவ செலவுக்கு அதிகமாக செலவழிக்கிறோம் சரிங்களா. எல்லாமே வந்து 1000 ரூபா தர்றேன், 2000 ரூபா தர்றேன்னு சொல்றாங்க. அந்த 1000 ரூபா எவ்வளோ நேரம் ஆகும் போது? ஒரே ஒரு எரும மாடு வந்து 15000-20000. ஒரு மாடு ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வந்து கணக்கு போட்ட 1000 ரூபாயை 3 ரூபா 22 காசு, வெறும் 3 ரூபா 22 காசுக்கு வாங்கி நம்ம ஓட்ட வாங்கி நம்ம விற்றுறான். விற்றுட்டு என்ன செய்ய போகிறோம்? அவங்க போய் நிற்கிறோம், கையெழுத்து போட்டுறான். ஏம்மா நீ காசு வாங்கல அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஓட்டு போடும்போது இப்படி கேட்குறாங்க, நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. பெண்களாக சேர்ந்தால் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். காசை வாங்கிக்கிங்க, ஓட்டை மட்டும் மாற்றி போடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஓசி பஸ்ன்னு சொன்னதான், ஓசி பஸ்ன்னு சொன்னதாக சொன்னது. பெண்களுக்கு ஓசி பஸ் விட்றோம்ல, காசு வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு சொன்னது நேர் தான் சொன்னார். திமுக கட்சிதான் சொல்லிச்சு. படித்த வேட்பாளர் டாக்டர் பார்த்து போடுங்க.
மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி சொல்லுங்கடா. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமா மைக் சின்னத்திலே வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா வந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஐயா மைக் சின்னத்துக்கு ஒரு ஓட்டை போடுங்க ஐயா. போது ஐயா போட்டது இத்தனை வருஷமா மாத்தி மாத்தி ரெட்டலைக்கு போட்டான் போட்டான் போட்டு பாரு ஓட்டு திமுக ஏன் கூட்டணி சேர்த்துக் கொண்டு வருகிறது? தனித்து நிற்பதற்கு திராணி இல்லாமல் நம்முடைய திராணி இல்லாத திமுக தனிச்சு நிற்காம காசுக்கு பணம் கொடுக்காம நான் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு என்ன செய்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு வந்து களத்திலே நிற்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கிறது. காசுக்கு பணம் தராது, சாதி பார்த்து ஓட்டு கேட்காது, மதம் பார்த்து ஓட்டு கேட்காது. உங்களுடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் மைக் சின்னத்துக்கு நீங்கள் தர வேண்டும் என்பதற்காக இதோ வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் களத்திலே மொத்தம் 29 வேட்பாளர்கள் நிற்கின்றார்கள். அந்த 29 வேட்பாளர்களில் ஒரே ஒரு வேட்பாளர் தான் பெண். தம்பி போலாம், தம்பி முன்னாடி போப்பா, தம்பி முன்னாடி போப்பா, தம்பி நாம் தமிழர் கட்சி இங்கே போட்டியிடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நாங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலே தோத்தாலும் ஜெயித்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் செய்ய போவது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒரு முறை மாத்து மாரியம்மாத்தை மாரியம்மாளை கும்பிடுற, முருகனை கும்பிடுற, சிவனை கும்பிடுற, அம்மனை கும்பிடுற, எல்லா சாமியும் கும்பிடுறியே ஒரு முறை. இந்த 2 இடத்துல உள்ள மைக்சனத்துக்கு வாக்களியுங்கள். படித்தவர், பண்பாளர், எளிய மருத்துவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. 2 இடத்தில் மைக் சின்னம், மைக் சின்னம், மைக் சின்னம் ஒளி வாங்கி எதுக்காக ஒரு இடைத்தேர்தல் கூட்டணி வச்சிருக்கீங்க? எதுக்காக ஒரு இடைத்தேர்தலை கூட்டணி உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. கூட்டணி மட்டுமா வைக்கிறீங்க? கிராமம் கிராமமா போய் ஒரு கிராமத்துக்கு ஒரு அமைச்சரை போட்டு கிராமம் கிராமமா நீதி நீதியா பந்தல் போட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டி உட்கார வச்சு காசு கொடுக்குறீங்களா? காசு ஏன் கொடுக்குறீங்க? கொடுக்கற இல்லையா? இந்த மக்களுக்கு எந்த நல்லது? 3 ஆண்டுகளுக்கு கூட்டணி சரியா? கூட்டணி சரியா?
கொடுத்துருக்காங்க.